அம்பாசமுத்திரத்தில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பூக்கடை பஜார் அருகில் 7.25 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு சுமார் 4 வருடங்களாக திறப்பு விழா நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்போது 10 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அம்பரேஸ்வரர் பிரதாப் ஷாகி பார்வையிட்டு ஆய்வு செய்ததில் நீதிமன்ற வாசலில் இடையூறாக இருந்த அம்பாசமுத்திரம் புற காவல் நிலையம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் அம்பை வழக்கறிஞர் அணியினர் நீதிமன்றத்தை திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதின் பேரில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அம்பரேஸ்வரர் பிரதாப் ஷாகி, நெல்லை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி நசீர் அகமத், நெல்லை மாவட்ட குற்றவியல் தலைமை நீதிமன்ற நீதிபதி பொறுப்பு பத்மா ஆகியோர் காணொலி மூலம் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் சார்பு நீதிமன்ற நீதிபதி கவிதா, வள்ளியூர் சார்பு நீதிபதி மாயகிருஷ்ணன், மாவட்ட உரிமையியல் நீதிபதி செந்தில்குமார், கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி இளையராஜா, குற்றவியல் நடுவர் கார்த்திகேயன் ஆகியோர் உட்பட மூத்த வழக்கறிஞர் செல்வராஜ், ராமசுப்பிரமணியன், அம்பை வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜேந்திரன், செல்வ அந்தோணி, கந்தசாமி, வழக்கறிஞர் கூட்டமைப்பு தலைவர் ஜோயல் ஹென்றி, அரசு வழக்கறிஞர் கோமதி சங்கர், ஷாகுல் ஹமீத், ஷாபி, பத்மா, குமார், பாஸ்கர், கனகமுத்து, குட்டி, நவமணி, சரவணன், ஜெகன், சிவா, மணி, ஐயப்பன், காசிம், கார்த்திக், அந்தோணிசாமி, இசக்கி முத்து, மூர்த்தி, ஹரி, அந்தோணி ரமேஷ், காஜா முஹைதீன், சுந்தர், ரமேஷ் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் பலர், கோர்ட் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டு மின்விளக்கு ஏற்றி மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்து பூக்கோலம் வரைந்து மிகவும் விமரிசையாக திறப்பு விழாவினை கொண்டாடினர். மேலும் புதிய நீதிமன்றம் முன்பு இடையூறாக உள்ள பழைய புதிய பேருந்து நிறுத்தம் அகற்றப்படுமா என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அம்பாசமுத்திரத்தினுடைய பழைய நீதிமன்ற கட்டிடம் அகற்றப்பட்டு புதிய கட்டடம் திறக்கப்படுகிற நாளிலே வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்பத்திலே துக்கடா கோர்ட் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட நீதிமன்றம் பிரமதேசம் பகுதியிலே துக்கடா கோர்ட் என்று ஆரம்பிக்கப்பட்டு பின்பு அந்த நீதிமன்றம் இந்த பகுதிக்கு வந்து பாபநாசம் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் உட்காருகிற அந்த சாவடியையே நீதிமன்றமாக மாற்றி அதில் நீதிமன்றம் பல ஆண்டுகளாக இயங்கி வந்துள்ளது. அப்படிப்பட்ட அந்த நீதிமன்றம் பழுதடைந்ததினாலே சங்கங்களின் மூலம் கோரிக்கை வைத்து எங்கள் கோரிக்கையை ஏற்று 4 வருடங்களுக்கு முன்பதாக அரசு இந்த கடுமையான கட்டிடத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது. அனுமதி கொடுத்து 1 வருடங்களுக்கு முன்பதே இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இந்த கட்டிடத்திற்கு வழக்கறிஞர்கள் செல்லும் நுழைவாயிலுக்கு முன்பதாக காவல்துறை அவுட் போஸ்ட் இருந்ததினாலே திறக்க முடியாத தடை இருந்து வந்தது. அந்த சமயத்தில்தான் தலைமை நீதியரசர் சாகு அவர்கள் இந்த பகுதியினுடைய நீதிமன்ற ஆய்வுக்கு வந்த நேரத்திலே அதனை பார்த்து 1 இரவுக்குள்ளாக அதை எங்களுக்கு அகற்றி கொடுத்து 10 நாட்களில் உங்களுக்கு இந்த நீதிமன்ற கட்டடத்தை திறந்து கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்தார்கள். அவர்கள் உறுதிமொழியை நிறைவேற்றி இருக்கிறார். சொன்னது போலவே 10 நாட்கள் என்று சொன்னார்கள், 15 நாட்களுக்குள்ளாக இந்த நீதிமன்றத்தை திறந்து கொடுத்திருக்கிறார்கள். இது மக்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாயிருக்கும். விஸ்தாரமான அறைகள் கொண்ட நல்ல பகுதி மையப்பகுதியிலே இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் நாங்கள் பத்திரிகை துறைக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் போராடினவோ, எப்பொழுதெல்லாம் எங்கள் கோரிக்கையை வைத்தவோ, அப்பொழுதெல்லாம் பத்திரிகை துறையினர் மிக அழகாக நேர்த்தியாக அதை நீங்கள் கவனத்துக்கு கொண்டு போனது நிமித்தம் இந்த நாளில் இந்த கட்டடம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் எங்கள் கூட்டு சங்கங்களின் சார்பிலே நன்றி தெரிவிக்கிறோம். இங்கு நீதி பரிபாலனம் சரியாக நடக்கும். நீங்களும் ஒத்துழைப்பு தாருங்கள்.